இந்த நாள் இனிய நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பால் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த பால் ஹல்வாவோட ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் இது செய்கிறதுக்கான நேரம் தான் ரொம்ப அதிகமாகும். நான் வந்துட்டு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அந்த பாலை வந்துட்டு இப்போ நம்ம நல்லா சுண்ட சுண்ட காய்ச்ச போகிறோம். டோன்டு மில்க், அப்புறம் வந்துட்டு க்ரீம் மில்க் அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரி பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பால்கோவா வந்துட்டு நல்லா சீக்கிரமாக கெட்டியாக வரும். இப்போ நான் காய்ச்சின பாலில் கொஞ்சோன்னு எடுத்து பாதாம் பருப்பில் ஊற்றி அதை நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. பால் காய காய அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்ல, அது சூடாக தான் ஊற வச்சோம் அப்படிங்கிறதுனால பாதாம் பருப்பு தோல் உரிக்க ஈஸியாகவே வரும். அதை பாதாம் பருப்பை தோல் உரித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் பால் இந்த பால் ஹல்வாக்கு முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் பாலை மட்டுமே நீங்கள் சுண்ட சுண்ட காய்ச்சலாம். ஆனால் இந்த முந்திரி பாதாம் சேர்க்குற மூலமாக கொஞ்சம் டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாக நம்மளுக்கு கெட்டியாகியும் வந்துடும். பால் காஞ்சிட்டே இருக்கும்போது சைடில் நம்ம ஆல்ரெடி தோல் உரித்து வச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த ரெண்டையுமே கொஞ்சம் பால் ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பால் ஹல்வா சாப்பிடும்போது இடையில முந்திரி தட்டுப்பட்டுச்சுன்னா சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். பால் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வத்தி வந்துருச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் கிண்டுறதான் பெரிய வேலை, அதோட மச்சா வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லி கையில் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நானும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது கூட இந்த முந்திரி பாதாம் அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்சினதை ஊற்றின உடனேவே பால் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். முந்திரி பாதாம் இந்த ரெண்டுமே சேர்ந்து பாலை கெட்டிப்படுத்தும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பால் எவ்வளோ கெட்டியாகி வந்திருக்குன்னு. கவனமாக நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்ச வாசனை வந்ததுன்னா சுத்த பால் ஹல்வாவுமே ஸ்மெல்லே மாறி போயிடும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் வந்து நான் நுணுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் கிண்டுறதான் பெரிய வேலையே, கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு இந்த 1 லிட்ரு பாலை வந்துட்டு கிண்டி இந்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு. முந்திரி பாதாம் ஊற்றுனதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாயிருக்கு, இல்லைன்னா இன்னும் நான் அந்த பாலை தான் கிண்டிக்கிட்டே இருந்திருப்பேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இது கூட ஜீனி சேர்த்துக்கிறேன். சீனி வந்துட்டு ஹல்வாவாக இருக்கட்டும் கேசரியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக சேர்க்கும்போது இந்த சீனி திரண்டு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லாத்துக்குமே கடைசியாக தான் சீனி சேர்ப்பேன். பாருங்கள் பால் நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றலைனாலும் அந்த டேஸ்ட்டில் எந்த மாறுபாடும் இருக்க போகிறது கிடையாது.
நான் வந்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால நெய் ஊற்றிக்கிட்டோம். கேஸ் அடுப்புனா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் வந்துட்டு சிம்மில் வைக்கிற ஆப்ஷனே கிடையாது. நான் வந்துட்டு குறைச்சேன்னா அது சுத்தமாக ஆஃப் ஆகிடுது. ஸோ வந்துட்டு என்னால் இந்த சிம்மில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டேன். இது இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணி வச்சிடறதா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்துட்டு கெட்டியாகிடும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பால் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக நின்று கிண்டுனா போதும். நம்ம வந்துட்டு சின்ன வயசில் பாக்கெட்டில் பிளாஸ்டிக் கவரில் மூடி ஒரு பால்கோவா சாப்பிடுவோம் தெரியுமா, அதே பால்கோவா டேஸ்ட்லேயே தான் இந்த பால் ஹல்வா இருக்கும். இந்த பால் ஹல்வா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.